விஜயுடைய ஜாதக அமைப்புப்படி அவருடைய அரசியல் எதிர்காலம், அவருடைய கொடி அமைப்புலேயும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் மஞ்சள் கலர் கொடி. அது காரணம் என்னென்னா அந்த குரு புக்திங்கிறதுனால தான் குருனா மஞ்சள் கலர்னு அந்த மஞ்சள் கலர். ஸோ செவ்வா, குரு, சுக்கரன் எல்லாத்தோட ஒரு பிளான்டாக தான் அவர் வந்திருக்காரு. அவர் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை கடகராசி இவருக்கு வந்து அஷ்டம சனி, அஷ்டம சனி வந்து இவருக்கு கஷ்டங்களை தரும் எல்லாம் சொல்கிறாங்க. விக்கிரவாண்டியில் தான் இப்போ ஒரு பெரிய அரசியலே நடந்து முடிஞ்சுது. அந்த விக்கிரவாண்டியில் தன்னோட சக்தியை காட்டணும்னு நினைக்கிறதா ஏன் நினைக்கக்கூடாது. இவருக்கு மாசு இருந்தாலும் அரசியல் கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், இன்னும் ஆரம்பிச்சிருக்கவே இல்லை. ஆனால் இவருடைய மக்கள் ஏன் இவர் ரொம்ப லைக் பண்ணுறாங்கன்னா மெர்சல் படத்து விஜயாக தான் இவரை இன்னும் பார்க்குறாங்க எல்லாருமே. பாலிட்டிக்ஸ்க்கு அடிப்படை கட்டமைப்பும் தேவை, பாலிட்டிக்ஸ்க்கு கரிஷ்மாவும் தேவை. அவ்வகையில் இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலான ஆட்கள் தான். அவர்கள் யார் கூட சேர்றாங்க, என்ன பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்து தான் இவர்கள் முடிவுகள் அமையும். உதயநிதி ஸ்டாலின் ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியும். விஜய் அவர்களுடைய மாநாடு செப்டம்பர் 23 நடக்க போது விக்கிரவாண்டியில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மாநாடு நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து தடைகள் இருந்துகிட்டே இருக்குது. பல இடங்கள் பார்த்தாங்க, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம்னு இப்போ விக்கிரவாண்டி ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் இதில் திமுக அரசு நிறைய தடை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லப்படுது. காவல்துறை அதிகாரிகள் மூலமாகவோ இல்லைனா அந்த நிலத்துக்கு உரிமையாளர் மூலமாகவோ நிறைய இடைச்சல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவருடைய ஜாதகம் எப்படி இருக்குது? இந்த மாநாடு வெற்றிகரமாக நடக்குமா, என்ன ஆகும்? இல்லை, அவருடைய ஜாதகத்தை நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டுருக்கேன். 2021 சொல்லிட்டு இருக்கேன் அவர் அரசியல் வருவார்னு நான் தான் சொன்னேன். அவர் வந்ததுக்கப்புறமும் திரும்ப வந்து சீமான் அவர்களுடன் இணை கூட்டு சேருவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுபடி அவர் வந்திருந்தார், வந்திருக்கார். அது சந்தோஷமான ஒரு விஷயம். அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 22 ஜூன் மாதம் 1974 பிறந்தவர். அந்த 22 நியூமராலஜி படியே தான் அவர் டிராவல் எல்லாமே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கொடி அனௌன்ஸ் பண்ண டேட்டு கூட 22 தான். அது மாதிரி மாநாடு ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணதும் 22 தான். அப்புறமா அந்த போலீஸ் இடையூறுகளால் 23 ஆச்சு, இந்த மாதிரி தான். ஸோ இப்போ கூட திமுக அரசு வந்து இடத்த தரல அப்படின்னா திமுக அரசு வந்து கொடி அனௌன்ஸ் பண்ணும்போதே அவங்க ஏதாவது தலையிட்டு இருந்திருக்கலாம். அவங்க அதில் தலையிடலாம் இல்லை. ஒரே ஆள் தலையிட்டது யாருன்னா பகுஜன் சமாஜ் மட்டும்தான் தலையிட்டாங்க, அது அந்த கொடியை யானையை பயன்படுத்தினதுக்கு. ஸோ திமுக இதை ஒரு சட்ட பண்ணலாம்னு தான் வச்சுக்கலாம். அதே மாதிரி அதில் வந்து நில உரிமையாளர்கள் வந்து தடை பண்ணது அப்படின்னா இவங்க போய் நில உரிமையாளர்களை இவங்க சொல்கிற போலீஸ் சொல்கிற ரீசன்ஸ் தான், நீங்கள் வந்து இது நடந்தால் அப்போ நில ஓனர் நீதான் பொறுப்பு, நீதான் பொறுப்புன்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒரு கட்டத்தில் பயந்துடுறாங்க. நமக்கு எதுக்கு, அப்படி எதுக்கு நம்ம நிலத்தை தரணும்னு நினச்சி பயப்படுறது தானே தவிர, இதெல்லாம் பேசி தீர்த்தா சரியாகக்கூடிய பிரச்சனைகள். ஆனால் விஜயுடைய ஜாதக அமைப்புப்படி அவருடைய அரசியல் எதிர்காலம் மிக பிரகாசமானதாக, இந்த மாநாடு ஒரு எழுச்சி மிகு மாநாடு மட்டுமல்ல அவருக்கான முகவரியை பதிக்கும் மாநாடாக இது நிச்சயம் நடக்கும். அப்போ விஜய்க்கு அரசியல்ல இனிமே எல்லாமே ஏறுமுகம் வெற்றியா தான் அமையும்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. அவருடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு வந்து சுக்கர திசை குரு புக்தி, புதன் அந்தரம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அடுத்து இப்போ வந்து புதன் முடிச்சு அடுத்து சனி அந்தரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எப்படி ஆன ஒரு டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதன் முடிச்சு அடுத்து குரு, இவருக்கு சுக்கரன் இருக்கிறதுனால அந்த சில்வர், அந்த பெண்களுடைய ஆதரவு அப்படிங்கிறதுக்காக தான் பிரேமலதா மேடம் வந்து அவர் போய் சந்தித்தது. அவர் சந்தித்த காரணமும் அதுதான், அந்த பெண்ணினுடைய ஆதரவு வேணும் அந்த சுக்கர திசை நடக்கிறதுனால. அவருடைய கொடி அமைப்புலேயும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் மஞ்சள் கலர் கொடி. அது காரணம் என்னென்னா அந்த குரு புக்திங்கிறதுனால தான் குருனா மஞ்சள் கலர்னு அந்த மஞ்சள் கலர். இவர் அனௌன்ஸ் பண்ண அந்த 22 வந்து இந்த ரிஷபராசியில் செவ்வாயும் குருவும் இருந்தாங்க, அதாவது குருமங்கள யோகம்னு பேர். ஸோ செவ்வாய் வந்து குருவோட வீட்டில் இருந்ததுனால என்னாச்சுன்னா ரெட்டு கலர் டாப்பு, மேலேயும் ஒரு ரெட் கலர் ஷேடு, கீழே ஒரு ரெட் கலர் ஷேடு இருக்கும். காரணம் என்னென்னா செவ்வாவை டினோட் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ செவ்வாய், குரு, சுக்கரன் எல்லாத்தோட ஒரு பிளான்டாக தான் அவர் வந்திருக்கார். அவருக்கு வந்து இது ஒரு எழுச்சி தரக்கூடிய ஒரு டைம் இது. நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை கடகராசி இவருக்கு வந்து அஷ்டம சனி, அஷ்டம சனி வந்து இவருக்கு கஷ்டங்களை தரும் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு ஜாதகம் தெரியறதில்ல, சனி இப்போ வக்ரமாக இருக்கார். சனி வந்து கும்பத்தில் இருக்கிற சனி வக்ரமாகி வக்ரனால நம்ம மகரத்தில் இருக்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கணும். ஸோ அப்போ கடகத்தில் இருக்கிற சனி 7 இடமாகப்பட்ட மகரத்தில் இருக்கிறதா, நம்ம கடகராசிக்காரங்களுக்கு கும்பத்தில் இருக்கிற சனி 7 இடமாகப்பட்ட மகரத்தில் இருக்கிறதா கணக்கு வச்சா மகரத்தில் அவர் ஆட்சி. 7 நண்பர்கள், புதிய முயற்சி, புதிய உத்தியோகம், அது போன்ற விஷயங்கள் தான். ஸோ அவர் அனௌன்ஸ் பண்ண டேட்டு, மாநாடு நடத்துகிற டேட்டு எல்லாமே கரெக்டு.
நவம்பர் 4 வரைக்கும் சனி வக்ரமாக இருக்கார். சனி வக்ர நிவர்த்தி அடைகிறது நவம்பர் 4. நவம்பர் 4க்கு அப்புறம் விஜயோட டஃப் டைம் ஸ்டார்ட்ஸ். ஆனால் அது வரைக்கும் விஜய்க்கு வந்து எல்லாமே ஏறுமுகம் தான். ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை போட்டுருவார் அந்த நவம்பர் 4க்குள்ளே. அதுக்கப்புறம் அந்த கட்டணமே அவரை காப்பாற்றும். நிச்சயம் நிச்சயம். ஏன்னா புதனுடைய அந்தரம்ங்கிறதுனால தான் புதனுடைய வாகனமாகப்பட்ட யானையை வந்து அவர் போட்டிருக்கார். அதுலேயும் சில பேர் வந்து அந்த யானை வந்து போர் புரிகிற யானையாக இருக்குது, அல்லது வந்து அந்த மலர் வந்து வாகை மலரே கிடையாது, தூங்கு மூஞ்சி மலர்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு அபத்தங்கள், ஒரு டைம் பாஸர்ஸ் பேசுகிற தேவையற்ற வார்த்தைகள். அது அவர் கொடி, அவர் வாகை பூவானாலும் போடுவார், ரோஜா பூவானாலும் போடுவார். அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் ஒரு வெற்றி பெற்றான்கிற ஒரு சிந்தனையில் அந்த வாகை பூவை போட்டிருக்காரு. யானை, காலை தூக்கிய யானை என்பது வந்து போருக்கு, இப்போ அது வந்து ரெண்டு பெரிய கருத்த யானைகளை மோதுகிற மாதிரி வீடியோலாம் கூட வந்தது எல்லாம் சொன்னாங்க. அது அவர் என்னவா வேணால் நினச்சிக்கலாம். இதுக்கு நிறைய உதாரணம் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், அமித்ஷா அவர்கள் வந்து இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து இப்படி பேசுவார், இப்படி பேசியிருப்பார். இப்படி பேசினோடனே உடனே தமிழிசை மேடத்தை எல்லோரும் என்ன சொன்னாங்க, இவர் வந்து பெண்ணியத்தை வந்து இது பண்ணுறாரு, பெண்களை டாமினேட் பண்ணுறாரு, இப்போ அடிமைப்படுத்துகிறாரு அமித்ஷா அப்படின்னா சொன்னாங்க. ஆக்சுவலாக அது என்னவா வேணால் இருக்கலாம். அவர் சொல்கிற விதம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நானே என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது ஒழுங்காக உடம்பு பார்த்துக்க, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அப்படி கூட அவர் சொல்லியிருக்கலாம், தமிழிசை மேடத்தை நீ என்ன சுற்றிட்டே இருக்க, சாப்பிட மாட்டியா, ஒழுங்காக வீட்டுக்கு போய் சாப்பிடு, இன்றைக்கி ரெஸ்ட் எடு, உனக்கு லீவு அப்படிங்கிற மாதிரி கூட அவர் ஒரு அண்ணா தங்கங்கிற மாதிரி கூட அவர் நடந்துகிட்டு இருந்திருக்கலாம். தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த கை அசைக்கிறத வச்சு மிரட்டாறு போல இருக்குது, திட்டாறு போல இருக்குது அப்படி தோணும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம அந்த ரெண்டு யானம் இடிச்சுக்கிட்டோன்னா ரெண்டுமே ரெண்டு திராவிட அரசுகளை திமுக அதிமுகவை கவிழ்த்து விட்டு தாம் மேலே வர்றாருன்னு அவர் சொல்ல வர்றாரு, இவர் அது சொல்ல வர்றாரு, இல்லை இல்லை கரெக்டாக அது அப்படி கிடையாது, இது இப்படி கிடையாது, இதெல்லாம் இவங்களுடைய கவிதைத்துவமான கற்பனைகள் தானே தவிர, ஏன் நான் கேட்குறேன், சாதி மதம்னு ரெண்டு விஷயம் இருக்குது, அது ரெண்டுத்தையும் ஒரு ரெண்டு யானையாக வச்சுக்கிட்டு அதை சாக்கி வந்த ஒரு ஆளாக இருக்கலாம்னு வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் அவர் முதல்ல அவர் கொள்கை என்னங்கிறத அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் மக்களுக்கு அவர் கொள்கை புரியும். இந்த மாநாடு அதுக்கான ஒரு பெரிய முகாந்திரமாக அவருக்கு இருக்கும். ஒரு கொடி அப்படிங்கும்போது அதுக்கு பகுஜன் சமாஜ் வந்து உரிமை கொண்டாட வராங்க, சில மாநிலங்களை தவிர்த்து வேற அங்கேயும் வந்து இந்த யானையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாநாடு நடத்துறதுக்கு பல இடங்கள் கேட்டு பல ஊர்கள் அலைஞ்சு கிடைக்காம இப்போ விக்கிரவாண்டிக்கு வந்திருக்காங்க. இப்படி அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா, விக்கிரவாண்டி அதுக்காக செலக்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை விக்கிரவாண்டியில் தான் இப்போ ஒரு பெரிய அரசியலே நடந்து முடிஞ்சுது, அந்த விக்கிரவாண்டியில் தன்னோட சக்தியை காட்டணும்னு நினைக்கிறதா, ஏன் நினைக்கக்கூடாது. விக்கிரவாண்டியை செலக்ட் பண்ணுறதுல அப்படி என்ன, விக்கிரவாண்டி என்ன ஊட்டியாக கொடைக்கானலா, அப்படி என்ன பெரிய ஒரு ரிமார்க்கபிள் பிளேஸு, ஒரு பெங்களூர் மாதிரி சென்னை மாதிரி ஒரு ரிமார்க்கபிள் சிட்டி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. விக்கிரவாண்டிங்கிறது ஒரு சாதாரண ஊர். ஸோ கள்ளச்சாராயம் இருந்து இப்போ வந்து அந்த கள்ளக்குறிச்சி எப்படி பேர் வாங்கினதோ அந்த மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பேர் வாங்கிடுச்சு. ஒரு டஃபஸ்ட்டு, ஒரு ஸ்மாலஸ்ட்டு வில்லேஜ், அந்த வில்லேஜில் யார் வந்து பவர்ஃபுல்லு அப்படின்னு காட்டிக்கிறதுல தான் எல்லா கட்சிகளுமே இது பண்ணாங்க. அங்கே தன்னோட பலத்தை அவர் காட்டுறதுக்காக வந்தது, யாரை எதிர்க்கதாக இருக்கும், ஏன்னா விக்கிரவாண்டியில் வந்து அவர் நிற்கிறது திமுகவுக்கு எதிர்ப்பா, இல்லை விக்கிரவாண்டியில் வந்து அவர் வந்து மாநாடு கூட்டி மாஸ் காட்டுறது வந்து அதிமுகவுக்கு விடுற அறைகூவலா, எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா. அதனால் நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸ் வந்து சும்மா அவர் கிடைக்கல, அவர் நினச்சிருந்தா சும்மா பிளேஸ் நிறைய இடத்துல கிடைக்கும். அந்த இடம் வேணும்னு அடம் பிடிக்கிறதுனால தான் அங்கே அவருக்கு ஹடில்ஸ் வருது, ஆனால் அவர் கண்டிப்பாக அதை வெற்றி பெறுவார். நீங்கள் குறிப்பிட்டப்போ ஆரம்ப காலகட்டத்தில் என்ன சொன்னீங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது நாம் தமிழரோட தான் 26ல கூட்டணி, நிச்சயம் முதல்வர் வேட்பாளராக சீமான் இருப்பார், துணை முதல்வராக விஜய் இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் கூட இருக்கு. ஆனால் இப்போ சீமான் அவர்கள் சொல்லியிருக்கார், 26ல நான் தனித்து தான், 60 வேட்பாளர் கூட அறிவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ முரணாக இருக்கேன். இல்லை, அரசியல் என்பதே நாளுக்கு நாள் மாறுவது தானே. இப்போ வந்து சீமான் அண்ணா அவர்கள் விஜய் அவர்களோட சேர்ந்து இணைந்து பயணிப்பது ரெண்டு பேருக்கும் நல்லது அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து விஜய் அவர்களுடைய மாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த மாஸ் வந்து நம்ம பார்க்கணும். இவருக்கு மாஸ் இருந்தாலும் அரசியல் கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், இன்னும் ஆரம்பிச்சிருக்கவே இல்லை. ஆனால் இவருடைய மக்கள் ஏன் இவரை ரொம்ப லைக் பண்ணுறாங்கன்னா, மெர்சல் படத்து விஜயாக தான் இவரை இன்னும் பார்க்குறாங்க எல்லாருமே. மெர்சல் படத்து விஜய் எப்படி வந்து நடந்துக்கிட்டாரு, அவர் வந்து இலவசங்கள் எல்லாம் தூக்கி போட்டு உடைப்பார், மத்திய அரசுக்கு எதிராக கேள்வி கேட்பார், அந்த மாதிரிலாம் இப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் விஜய் இப்போ ஆன்மீக அரசியலோ மத அரசியலோ செஞ்சால் அவரால் ஷைன் ஆக முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிறது ரெண்டு மூணு அரசியல் கட்சிகள் தான், ஒன்று பிஜேபி, அது ஆன்மீக கட்சி, அது கூட சேர முடியாது.
ரெண்டு திராவிட கட்சிகளையும் எதிர்த்தாச்சு. இலவசங்கள் கொடுக்குறீங்க, மக்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி சம்திங் வந்து ஒன்று சொல்லியாச்சு. அவருடைய பார்வையில் நான் சொல்கிறேன், சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது இவர் வேறு யார் கூட தான் சேருவார்னு பார்த்தீங்கன்னா, இனம் ரீதியான போராளி அப்படின்னு பார்த்தா சீமான் மட்டும்தான் இருக்கார். இன ரீதியான போராளி அவர் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மற்றபடி நீங்கள் வேறு யார் கூடயும் ஜாதி கட்சிகளோடலாம் இவர் சேர்ந்தாலோ அல்லது வேறு யாரோ இருந்தாலோ இவருக்கு ஒரு பிரகாசமான ஃப்யூச்சர் கிடைக்காது. இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு சீமான் அண்ணா அவர்களே சொல்லிடுறாங்க, எனக்கு எந்த கூட்டணி வேணாம் பணம் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ந்த சர்ச்சை தொடர்ந்த ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவர் வெறுத்து போய் அப்படி அவர் ஸ்டாண்டை சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் ஒன்றும் தன்னோட ஸ்டாண்டை சொல்லவே இல்லையே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரேமலதா அவர்களை போய் சந்தித்தாங்க, சம்மந்தமே இல்லாமல் குஷ்பு வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வந்து இதில் ஜாயின் பண்ணாங்க. ஒன்றுமே புரியல இல்லையா, குஷ்பு ஏன் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விளக்கமும் கிடையாது. அவங்க வந்து பிஜேபியில் மகளிர் அணி இதில் வந்து பதவியில் இருந்தாங்க, பிஜேபியில் இருந்தாங்க, அது எல்லாத்தையும் உதறிட்டு இங்கே வந்திருக்காங்கன்னா அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க, எந்த பதவிக்காக வந்தாங்க, ஒன்றும் புரியல. அதே மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போது அதெல்லாம் பார்க்கும்போது ஒரே திரைத்துறையினர் இருக்கிறதுனால ஆதரவு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. பட் நான் ஒன்றே ஒன்று தெளிவாக சொல்கிறேன், சீமான் அண்ணா மட்டும்தான் பேசியிருக்காரு விஜய் இது நான் தனிச்சே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதே போன வாரம் சீமான் கொடுத்த பேட்டியிலலாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், விஜய் நானும் சும்மா விட்டுருவோமா, ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது நானும் விஜயும் பார்த்துட்டு சும்மா இருப்போமா அப்படின்னு கூட பேட்டி கொடுத்தாரு. ஸோ அரசியல் என்பது நாளுக்கு நாள் மாறக்கூடியது தான். சசிகலா அவர்களுடைய வருகை வருகிறார், ஏதோ வருகிறார், சேர்த்துக்கொள்ள போகிறார், இன்றைக்கு வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க எப்போ வராரு. ஆனால் கண்டிப்பாக வருவாங்க, வந்தால் தான் அதிமுக திரும்ப மீண்டும் பழைய ஃபார்முக்கு வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது வரைக்கும் இது ஒரு பேசுபொருள், அவ்வளோதான். விஜய் உதயநிதிக்கு மாற்றா வருவாரு, அதுக்கான எதிர்ப்பரசியல் பண்ணுவாருன்னு சொல்றாங்களே, எதிர்ப்பரசியல் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்தில் டான். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு பேரும் திரைத்துறையிலிருந்து வந்திருந்தாலும் உதயநிதி அவர்களுடைய திரை ஃபேமஸ் விட அந்த நம்ம சொல்லுவோம் கரிஷ்மா, அந்த கரிஷ்மா வந்து விஜய்க்கு அதிகம், அவர் உதயநிதி விடவே அதிகம். அதே நேரத்தில் அரசியல் ஸ்ட்ராங்னஸ்ன்னு எடுத்துக்கோங்க, பொலிட்டிக்கல் பேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் அவர்களோட உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் அதிகம் பேஸ்மெண்ட். ஸோ இப்போ இவர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு, பாலிடிக்ஸ்க்கு அடிப்படை கட்டமைப்பும் தேவை, பாலிடிக்ஸ்க்கு கரிஷ்மாவும் தேவை. அவ்வகையில் இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலான ஆட்கள் தான். இவர்கள் யார் கூட சேர்றாங்க, என்ன பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்து தான் இவர்கள் முடிவுகள் அமையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், விஜய் அவர்கள் வந்து இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் ஒரு ஒரு ஆளை வந்து வக்கீல் ஒருத்தர் வந்து நியமிச்சிருக்காங்க. அந்த நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண வரும்போது அந்த வக்கீல்கிட்ட கேட்டுட்டு பண்ணிக்கணுங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி அன்னதான இது இருந்தால் கல்யாண மண்டபத்தில் மீந்து போன சாப்பாடெலாம் இருந்தீங்கன்னா அந்த தாவைய காக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவர்கள் வந்து இதை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க, பக்கத்தில் இருக்கிற ஆசிரமங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புதுமையான ஒரு திட்டங்களாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மக்கள் இவர்கிட்ட புதுமை தான் எதிர்பார்க்குறாங்க. டிஜிட்டலைசேஷன், 234 தொகுதிக்கும் தனித்தனி சின்னம்னு இவர் கொண்ட அந்த ஐடியாலஜி, இதெல்லாம் பண்ணுறதை பொறுத்து இவர் நல்ல ஐடியாலஜியாலும் மக்களை ரீச் பண்ணால் விஜய் அசைச்சிக்க யாராலையும் முடியாது. அதான் அதே நேரம் ஒரு சராசரி அரசியல்வாதியாக இருந்து இலவசங்கள் கொடுத்து இந்த மாதிரி மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு பரிசுகள்லாம் கொடுத்து சாதாரணமாக இருந்தார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. கண்டிப்பாக. நன்றி.